ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் 2023 ஆண்டு தை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெறுக இறைவனை வேண்டுகிறேன். தை மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடவியலில் தை மாதம் 10வது மாதமாக கூறப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். உத்திராடம் சிறந்த நட்சத்திரம். உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி. அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும். தை மாதம் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன. தை வெள்ளி, தை அமாவாசை, தை பூசம், ரத சப்தமி, பீஷ்ம அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன. பல்வேறு சிறப்புகள் கொண்ட தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். சூரியன் ராசி மாற்றம் இல்லை. செவ்வாய் 3ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். புதன் 14ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். குரு ராசி மாற்றம் இல்லை. சுக்கிரன் 24ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகிறார். சனி ராசி மாற்றம் இல்லை. ராகு ராசி மாற்றம் இல்லை. கேது ராசி மாற்றம் இல்லை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல சூரிய பகவான் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்க உள்ள காலம் தை மாதம் முதல் நாள். இந்த மாத தொடக்கத்தில் மகரத்தில் சூரியன் சனி சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கை நடக்கிறது. தை மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, விருச்சிக ராசியில் கேது செவ்வாய், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சூரியன் சனி புதன், கும்ப ராசியில் குரு என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. கிரக பெயர்ச்சிகளை பார்த்தால் 1ஆம் தேதி மகர ராசியில் புதன் வக்கிரம் ஆரம்பமாகிறது. 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயணம் செய்கிறார். 16ஆம் தேதி தனுசு ராசியில் சுக்கிரன் வக்கிரம் முடிகிறது. 22ஆம் தேதி புதனின் வக்கிரம் முடிவுக்கு வருகிறது. 30ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயணம் செய்கிறார். செந்நெல் விளைய செங்கரும்பு சுவைக்க வண்ணமயமான கோலமிட்ட பானையில் பொங்கலிட்டு கதிரவனை கொண்டாடி மகிழும் மாதம் இது. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக தை மாதம் கருதப்படுகிறது. எல்லோருமே எப்போது நமக்கு நல்வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்று நினைத்துதான் கும்பிடுகிறோம். மார்கழி மாதத்தில் ஒருவரிடம் அந்த செயலை செய்யவில்லையா என்று கேட்டால் அவர் தை பிறக்கட்டும், அதன் பிறகு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று கூறுவார். திருமணம் பேசுவதற்கும் கூட மார்கழி முடிந்து தையில் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்பார்கள். இப்படி மக்கள் மனதில் நீங்காது இடம்பெற்ற ஓரெழுத்து மாதம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. எனவேதான் இம்மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு போற்றுகிறோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகிறோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகிறது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் இயந்திர காலமாகிவிட்டது. இருந்தாலும் தை மாதத்தில் நாம் வழிபடும் தெய்வங்களால் நமக்கு உடனுக்குடன் வேண்டியது கிடைக்கும் என்பதை அனுபவத்தில் உணரலாம். அறுவடை திருநாள் என்றும் தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படும் இந்த மாதத்தில் கதிரவன் வழிபாடு, நந்தி வழிபாடு, உழைக்கும் எருதுகளுக்கு எடுக்கும் மாட்டு பொங்கல் விழா, வீர விளையாட்டு விழா, வெள்ளிக்கிழமை அம்பிகை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு, தைப்பூச வழிபாடு என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். கன்னி வழக்கு விஷயங்களில் வெற்றிகரமான திருப்பங்கள் உண்டாகும். கூட்டாளிகள் நண்பர்கள் தேவையான ஆதரவை நல்குவார்கள். உங்கள் மீதான நம்பிக்கையும் பலப்படும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். விவாதங்களில் சாதுரியமான பேச்சினால் உங்கள் எண்ணங்களை சிறப்பாக வலியுறுத்துவீர்கள். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் பலம் பலவீனம் இரண்டையும் புரிந்து கொண்டு திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். குடும்பத்துக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியம், மனபலம்
இரண்டும் நல்ல நிலையிலேயே தொடரும். குழந்தைகளின் வளர்ச்சி மனதுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். சொத்து தொடர்பான ஆவணங்களில் இருந்த குறைகளை சரி செய்வீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கும். உங்கள் நிர்வாக திறமை பலிச்சிடும். இல்லத்திலும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இக்கட்டான தருணங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவீர்கள். அனைத்து செயல்களிலும் உங்கள் தனித்தன்மை வெளிப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் அனுகூலமான சூழலில் இருப்பீர்கள். சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். இடையூறுகளை தகர்த்து முயற்சிகளில் சாதனைகளை படைப்பீர்கள். உழைப்புக்கு தக்க ஊதியத்தை பெறுவதில் எந்த தடையும் இருக்காது. வீண் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டாம். உங்கள் வேலை திறன் பலிச்சிடும். விரும்பிய பணியிட மாறுதல்களையும் பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு லாபம் மேம்படும். கூட்டாளிகளை நம்பாமல் தனித்தே ஈடுபடுங்கள். புதிய வியாபாரத்தையும் தொடங்குவீர்கள். கடினமாக உழைக்க வேண்டி வரும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அபரிதமாக இருக்கும். இடைத்தரகர்களை தவிர்த்து பொருள்களை உயரிய நிலைக்கு விற்பீர்கள். பழைய குத்தகை பாக்கிகள் வசூலாகும். பாசன வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்த மாற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தில் பாராட்டுகள் குவியும். உங்கள் பணிகளை திட்டமிட்டு வகுத்துக் கொண்டு செயலாற்றுவீர்கள். வழக்கு விவகாரங்களில் கவனத்துடன் ஈடுபடவும். கூடுமானவரை சட்ட சிக்கல்களுக்கு செல்ல வேண்டாம். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். சிறப்பாகவே இருக்கும். பிறருக்கு உதவிகளை செய்வீர்கள். முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிறரிடம் நியாயமாக நடந்து கொள்ளவும். விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவுடன் தேவைகள் பூர்த்தியாகும். சக மாணவர்கள் ஆதரவை அளிப்பார்கள். வீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வழிபடவும். சனி பகவானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டுவதற்கு ஒருமுறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி தர்பாரண்யேஸ்வரரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள். உங்கள் சங்கடங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயத்தில் இருக்கும் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். முதியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் அன்னதானம் செய்யுங்கள். வஸ்திரதானம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கும். திருவாரூர் அருகேயுள்ள திருக்கொள்ளிக்காடு சென்று அங்கு பொங்கு சனியாக காட்சி தரும் சனி பகவானையும் திருக்கொள்ளிடக்காடரையும் அர்ச்சனை செய்து வணங்கி வாருங்கள். காக்கைகளுக்கு எல் கலந்த தயிர் சாதம் வழங்குங்கள். முதியோர்களுக்கு உணவு உடை தானம் அளித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.